இப்போ நான் சொல்கிறேன் டாக்டர் நட்ராஜன் கிட்ட, இது டயபெட்டிஸ் டேமேஜ் கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது ஸ்கேனிங் அண்ட் டயக்னோசிங் இட் ஃபார் ஆல் ஸ்க்ரீனிங் ஃபார் நார்மல் பீப்புள். ஸோ இந்த சக்கரவாயு வந்து இந்தியாவில் 77 மில்லியன் மனிதருக்கு இருக்குது. அதில் 58% மனிதர்களே வந்து அந்த நோய் இருக்குதா இல்லையான்னு தெரியல, சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதனால் 30 வயசுலேருந்து அவங்களுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணணும், HbA1c, பிபி சுகர். அது எப்போ சுகர் வருதோ 5 வருஷம் கழித்து தான் ரெட்டினா வரும். பட் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊரில் எப்போ கண் ப்ராப்ளம் வந்ததோ அப்போ தான் ஐ டாக்டர் போகிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. நார்மலாக டயபெட்டிஸ் எப்போ டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த வருஷத்துலேருந்து 0 இயர்லேருந்து எவ்ரி இயர் ரெட்டினா செக் பண்ணணும். இப்போ புதுசாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ராட் டிவைஸோடு அட்டாச் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணலாம். நீங்கள் யார் வேணால் அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதை வந்து வில்லேஜ்லேயோ இல்லை எங்கள் பெரிஃபரியிலையோ செக் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை வச்சு டாக்டர் எங்ககிட்ட அமிச்சானா அந்த ஃபோட்டோவில் 100 பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்தால் ஒன்லி 90 பேஷண்ட் வீட்டுக்கு போகலாம். ஒன்லி 10 பேஷண்ட்டுக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சமுக்கு லேசர் தேவை, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தேவை, சில பேருக்கு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் தேவை. ஸோ முதலே சீக்கிரம் கண்டுபிடிச்சா பேஷண்ட்டுக்கும் செலவு கம்மி, அண்ட் நம்மளுக்கும் டைம், பேஷண்ட்டை வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு டைம் கம்மியாகும். ஸோ இந்தியாவுக்கு எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று வந்து இந்த கான்ஃபரன்ஸில் இந்த கண் அடிபட்டா முதல் நாள் எங்கே இருக்கிறவங்களோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 6 நாளுக்குள்ளே செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்கன்னா அந்த எல்லா காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பேருக்கு பார்வை கிடைக்கும். அட்லீஸ்ட்டு 1 மீட்டர் பார்வை கிடச்சா கூட, ரெண்டு கண்ணும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மீட்டர் பார்வை கிடச்சா அதுவே பெருசு, அவங்க சாப்பிட்றதை பார்க்க முடியும். 3வது வந்து 50 வயசுக்கு மேலே இந்த ஏஜ் ரிலேட்டட் மேக்லிடேஷன் வருது. அந்த டைமில் நீங்கள் அது வந்து வந்ததுன்னா அதில் சென்ட்ரலாக ரெட்டினா அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிவி பார்க்க முடியாது, படிக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 50-60 வயசுக்கு அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு. அந்த டைமில் படிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஆம்ஸ்லர் கிரிட்னு ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது லைன் வளைஞ்சு தெரிஞ்சதுன்னா உடனே கண்டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அது அதுக்கு வேண்டிய டெஸ்ட்லாம் இங்கே ஓசிடி ஆஞ்சோன்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸில் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். அப்புறம் அட்வான்ஸ் சர்ஜரி பற்றியும் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் ஆர்டினரி டாக்டரும் இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த மாதிரி அடிபட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் இது இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு உடனே அனுப்புறதுக்கு தான், அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ்.